ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளி அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, அப்புறம் பட்டாசு வாங்குறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருப்போம். ஸோ எப்படி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது, பட்டாசு வாங்குறதுங்கிறது ஒரு தீபாவளிக்கு ஒரு மெயினான வேலையோ, அதே போல் எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு ஸ்வீட்டு காரம் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கண்டிப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேணால் வந்து நிறைய நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ஸ்வீட் நம்ம பண்ணலாம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முறுக்கு பண்ணுவாங்க, இல்லை அதிரசம் பண்ணுவாங்க, இல்லைனா எள்ளுருண்டை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப டிஃபால்ட்டாக எல்லார் வீட்லேயுமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான அந்த முறுக்கு ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி நம்ம நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முறுக்கு வந்து எப்பவும் போல் யூஸ்வலாக பண்ணாமல் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணி தேங்காய் பால் முறுக்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து முறுக்கு மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி அரைக்கிறது அப்படின்னா வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து கால் கப் உளுந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு ரெண்டையுமே வந்து தனித்தனியாக வறுத்துட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாம சும்மா வானலையில் லைட்டாக வறுத்துட்டு அதை ரைஸ் மில்லில் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 கப் அரிசியும் 1/2 கப் உளுந்தும் அப்படிங்கிற குவான்டிட்டியில் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தனியாக இருக்கட்டும். ஸோ இது கூட வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸோ இந்த சைஸ் தேங்காய் அதாவது ஒரு அரை முடி தேங்காய் இருக்கும். ஸோ அரை முடிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காவை எடுத்து நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் எடுத்துகிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் ஓமமும் கொஞ்சோண்டு பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் லைட்டாக கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போதைக்கு ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் மாவு வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா முறுக்கு மாவை நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப இலகலாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து எப்படி முறுக்கு பிழியறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு நான் அந்த மாதிரி கொஞ்சம் மாவை தனியாக எடுத்துகிட்டு வந்து இந்த முறுக்கு உலக்கில் வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதுலேயும் நான் எண்ணெய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ ஏற்கனவே நான் வந்து இப்போது சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் நம்ம போடலாம். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வைங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயும் வேகும். அதே மாதிரி பாருங்க, நம்ம 2 கப் மாவுக்கு இவ்வளோ முறுக்கு நம்ம சுட்டெடுத்தாச்சு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு 20 முறுக்குக்கு மேலேயே இருக்குது. ஸோ இதே தேங்காய் பால் முறுக்கு வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 முறுக்கு தான் இருக்கும். அதுவே வந்து 40-50 ரூபா வரைக்கும் விற்பாங்க. ஆனால் இவ்வளோ முறுக்கு பண்ணதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 50-60 ருபீஸ் தான் செலவே ஆயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது. நம்ம வந்து முதலே வந்து அந்த அரிசியும் உளுந்தியும் வறுத்து
அதை வந்து மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி ஸ்டாக் வச்சுட்டோம் மாவு அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்போ போலாம் வேணுமோ அப்போ போலாம் ஒன்று தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா வந்து நார்மல் சுடுதண்ணியே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்து ஈஸியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். வெளியிலலாம் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை எந்த ஆயிலில் பொரிக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இப்போ வந்து முறுக்கு எப்படி வந்திருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ மொறுமொறுன்னு, ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், சீரியஸாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே வரும். உப்பு எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, நான் வந்து அப்போ ஆட் பண்ண உப்பு அதே தான், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த முறுக்கு ரெசிபியை வந்து வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.